ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா, மார்பு சுற்றளவை வச்சு நம்ம பிளவுஸுக்கு ஷோல்டர், கழுத்து அகலம், ஆம்கோல், பாடி பேக் ஆம்கோல் கிராஸ் இது எல்லாமே நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளவுஸில் மார்பு சுற்றளவை எப்படி வந்து அளவெடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கியெல்லாம் மாட்டிக்குவோங்க, பிளவுஸினுடைய கொக்கியை மாட்டிக்கிட்டு முன்பக்கம் ஷோல்டர் டு ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தால் எனக்கு 16 இன்ச் வந்திருக்கு. 16 இன்ச் வந்து நம்ம டபுள் ஆக்கினா 32 இன்ச் ஆகும். முன்னாடி 16 இன்ச் அப்படின்னாக்கா பின்பக்கமும் 16 இன்ச் தான் இருக்கும். இப்போ 16 16 நமக்கு 32 இன்ச் இருக்கும். இப்போ இந்த பிளவுஸினுடைய மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளவுஸுக்கும் மார்பு சுற்றளவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சி இப்படி வந்து நம்ம எழுதிக்கணும். அப்புறம் ஷோல்டர், ஷோல்டர் எப்படி ஷோல்டருங்கிறது நம்ம எந்த இடத்துல பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் வரைஞ்சிருக்கேன், பேக்கினுடைய படம், ஷோல்டர் இந்த எண்டிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அதுதான் ஷோல்டர் முழுசாக. அதுதான் அந்த இடத்துல நான் வந்து மெஷர்மெண்ட் எழுதுவேன். அந்த இடத்துல எவ்வளோ இன்ச்சுங்கிறது அதில் எழுத போகிறோம். ஆம்கோளுங்கிறது, சாரி, கழுத்து அகலங்கிறது வந்து இந்த இடம், இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இவ்வளோண்டு இருக்கிறது பாருங்கள், இந்த இடமாக தான் கழுத்து அகலம். இதில் எழுதுகிற அந்த இன்ச்சஸ் ஃபுல்லாக இந்த கழுத்து அகலத்துக்குள்ளது. அப்புறம் ஆம்கோல், ஆம்கோல் வந்து நம்ம மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் கழிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிறது, மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிறது ஆம்கோல் அளவு. அப்புறம் பாடி பேக் ஆம்கோல் கிராஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்கு எல் மாதிரி ஷேப் வரைஞ்சி அதில் வந்து நம்ம ஒரு எடுப்போம் பார்த்திங்களா, அளவு அதுதான் ஆம்கோல் கிராஸ் அதாவது பின்பக்கம் உள்ள ஆம்கோல் கிராஸ். இப்போ ஃபஸ்ட்டு மார்பு சுற்றளவில் எழுதிக்கலாம். 28 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு எழுதிக்கோங்க. 28 30 32 34 36 38 40 42 44 46 இது எல்லாமே மார்பு சுற்றளவு. நீங்கள் பிளவுஸில் நான் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் மார்பு சுற்றளவு எடுக்கிறீங்களோ, என்ன அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேராக நீங்கள் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ 28க்கான ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 28க்கான ஷோல்டர் வந்து 4 1/4 இன்ச்சு 4 1/4 இன்ச்சு 4.75 இன்ச்சு. அதே மாதிரி 30 மார்பு சுற்றளவுக்கும் அதே ஷோல்டர் தான், 4 1/4 இன்ச்சு. அதே மாதிரி 32 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கும் அதே தான், 4 1/4 இன்ச்சு. 34 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு 5 1/2 இன்ச்சு. 36க்கு 5.5 இன்ச்சு. 38க்கு 5.75 இன்ச்சு ஷோல்டர் வைக்கணும். 40க்கு 6 இன்ச்சு. 42க்கு 6.5 இன்ச்சு. 44க்கு 6.5 இன்ச்சு ஷோல்டர் அளவு. 46க்கு 6 இன்ச் அதுக்கும் அதே 6.5 இன்ச் தான். இது ஃபுல்லாக ஷோல்டர். நெக் வித் அப்படின்னு வந்து கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும். 28 இன்ச்சுக்கு நம்ம கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வச்சுக்கோங்க. 30க்கு பார்த்தீங்கன்னா 30க்கு 2.5 இன்ச்சு. 32க்கு அதே 2.5 இன்ச்சு. 34க்கு 2.5 இன்ச்சு. 36க்கு 2.5 இன்ச்சு. 38க்கு 2.75 இன்ச்சு. 40க்கு 3 இன்ச்சு. 42க்கு 3 இன்ச் தான். 44க்கு 3.5 இன்ச்சு. 46க்கு 3.5 இன்ச்சு. இது வந்து கழுத்து அகலம் நெக் வித்து. இப்போ ஆம்கோல், ஆம்கோல் எவ்வளோன்னு பார்க்கலாம். 28 இன்ச்சுக்கான ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு. 30க்கு 5.5 இன்ச்சு. 32க்கு 5.5 இன்ச்சு. 34க்கு 5.75 இன்ச்சு. 36க்கு
6 இன்ச்சு 38க்கு 6.5 இன்ச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் கால் இன்ச்சு மட்டும் கூடும் 40க்கு 6.5 இன்ச்சு 42க்கு 6.5 இன்ச்சு 44க்கு 7 இன்ச்சு 46க்கு 7.5 இன்ச்சு இந்த மாதிரி கால் கால் இன்ச்சு அது வந்து கூடும் பாடி பேக் ஆர்ம்ஹோல் கிராஸ் 28க்கு 3.5 இன்ச்சு 30க்கும் 3.5 இன்ச்சு தான் 32க்கு 1 இன்ச்சு 34க்கும் 1 இன்ச்சு 36க்கு 1.5 இன்ச்சு 38க்கு 1.5 இன்ச்சு 40க்கும் 1.5 இன்ச்சு தான் 42க்கு 1.5 இன்ச்சு 44க்கு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க 46க்கு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க இதை இந்த அளவுகளை வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா அளவுகளையும் கரெக்டாக வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஷோல்டர் வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் நெக் விட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கழுத்து அகலம் ஆர்ம்ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் தையலுக்கு போக கீழே ஷோல்டர் தையலுக்கு போக கீழே பாடி பேக் ஆர்ம்ஹோல் கிராஸ் வந்து இந்த இடத்துல ஆர்ம்ஹோல் வளைவு வரைவு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கான அந்த இடம் இவ்வளோதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்